ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோவில் ஜொமோட்டோ மூலிமா எப்படி வந்து வித்தின் செகண்டில் ஃபுட் வந்து ஆர்ட்ரு பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் மொபைலில் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜொமோட்டோன்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு ஆப் வந்து ஆகும் ஸோ ஓப்பன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு ஃபியூ செகண்ட் லோடிங் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து அலோ பெர்மிஷன் வந்து கொடுத்துக்கோங்க அடுத்து தான் உங்களோட மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்கள் மொபைல் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க ஸோ ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ணதையும் ஒரு ஃபியூ செகண்ட் லோடிங் ஆகும் தென் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் நாட்னவங்கிறது க்ளிக் பண்ணிங்க ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் அலோ பெர்மிஷன் கொடுக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பில் வந்து லொக்கேஷன் செட் ஆயிடும் ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வெஜ் மோடுன்னு இருக்கும் அது எனேபிள் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வெஜ் டிஸ் ஃப்ரம் ஆல் ரெஸ்டாரண்ட் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட் ஒன்லின்னு சொல்லிகிட்டு இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் பியூர் வெஜ் வேணும்னா ரெண்டாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக நீங்கள் ரைட் சைடில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கான க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நேம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை வேறு ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிவிட்டு மெயில் அட்ரஸ் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்க முடியும் இப்போ எப்படி ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டெல்லாம் ரெக்கமண்டில் ஆகும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற ஃபுட்டில் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்ச் பண்ணியும் ஆர்டர் பண்ணுறதுனாலும் என்ன ஃபுட் ஆர்டர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் சர்ச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ நான் கானூர் ஃபுட் கிச்சனுங்கிற ரெஸ்டாரண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் வெரைட்டி வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பிடிச்சத வந்து ஆர்டர் பண்ணிக்க முடியும் அப்படி இல்லைனா மெனு ஆப்ஷனை க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆர்ட்ரு பண்ண போகிறோங்கிறத சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணிக்க முடியும் நான் வந்து எக் ப்ரிஜின்னு சொல்லிட்டு ஒரு எக் ஃப்ரைட் வந்து ஆர்டர் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும் ஆஃப் வேணுமா ஃபுல் வேணுமான்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஆஃப் மட்டும் கொடுத்துக்கிறேன் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுனாலும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டு ஐட்டம்ஸ் வேணும்னா ரெண்டு ஐட்டம் வந்து ஆட் பண்ணிக்க முடியும் ப்ரோமோ கோடு இருந்துச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் சம்மரின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஜிஎஸ்டி ஃபீஸ் எவ்வளோ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஒன்ஸ் செக் பண்ணதுக்கு பேக் வந்துருங்க அந்த இன்ட்டு மார்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அட்ரெஸை கிளிக் பண்ணிவிட்டு வேறு அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னால் வேறு அட்ரஸுக்கு நீங்கள் டெலிவரி வந்து வாங்கியிருப்பீங்க இப்போ வேறு அட்ரஸில் இருக்கீங்கன்னா அந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸு அடுத்ததாக பிளேஸ் ஆர்டர்னு சொல்லிவிட்டு ஆரஞ்ச் கலரில் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளேஸு யுவர் ஒரு ஆர்டர்னு சொல்லிவிட்டு ஒரு க்ரீன் கலரில் கோடு வந்து ஃபுல்லாகும் நான் ஆல்ரெடி பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட் வந்து பே ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆனதையும் நம்மளுக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம்டுன்னு சொல்லிட்டு அடுத்து அடுத்ததாக கால் பண்ணுவாங்க நீங்கள் ஃபுட்டை வந்து வாங்கிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடிக்கடி ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்துக்கு கோல்டு மெம்பர்ஷிப் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வந்து சொமோட்டோவில் கொடுக்குறாங்க ஸோ அது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஜொமோட்டோ ஆப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரைட் சைடில் இருக்கிற ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஜாயின் ஜொமோட்டோ கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து முப்பது ரூபா மட்டும் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு த்ரீ மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா கோல்டு மெம்பர்ஷிப் வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க அதாவது நீங்கள் லொக்கேஷன் வந்து ஒரு செவன் கிலோமீட்டருக்குள்ளே இரநூறுவாக்கு மேலே ஆர்டர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி சார்ஜே இருக்காது ஸோ இது மூலிமா உங்களோட டெலிவரி சார்ஜை வந்து மிச்சம் பண்ணிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடிக்கடி வந்து ஜொமோட்டோவில் ஆர்டர் பண்ணிகிட்டே இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்து பே பண்ணணுன்னு தேவைய கிடையாது ஸோ இந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ஆட் பண்ணி வச்சுட்டு அது மூலியமாக ஈஸியாக வந்து பே பண்ணிக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோவில் காட்டின மாதிரி ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இந்த சொமேட்டோ ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரொஃபைல கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் மணின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கிஃப்டு கார்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் பேமெண்ட் செட்டிங்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை நீங்கள் க்ளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபியூ செகண்ட் லோடிங் ஆகும் அடுத்ததான் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் யூபிஐ பேமெண்ட் மெத்தேடெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் மூலிமா அமௌண்ட்டை வந்து ஜொமோட்டோ அப்பில் ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆர்ட்ரு பண்ணும்போது க்ளிக் பண்ணாவே போதும் உங்களுக்கு வித்தின் செகண்டில் உங்களுக்கு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்திடுங்க ஸோ அவங்கள ஆன்லைனில் ஃபுட் ஆர்ட்ரு பண்ண அப்படின்னா இந்த ஒரு வீடியோ எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நகாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னும் நம்ம சேனலோட சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாம் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் லிங்க் இருக்குது ஸோ ஃபாலோ பண்ணிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்